மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பெரும்பாலும் தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை ஆகிய மாவட்டங்களில் பரவலாக கிடைக்கக்கூடிய அதலக்காய் அப்படின்ற ஒரு காயினுடைய மருத்துவ குணங்களை தான் நான் வந்து பார்க்க போகிறோம். அதலக்காயின்றது வெறும் பெரு முக்கிய சர்க்கரை நோய், அதாவது நீரிழிவு நோய் அப்படின்ற நோய்க்கு பெரிய மருந்தாக அந்த பகுதிகளில் பயன்படுத்தி வராங்க. இது ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய காய். இந்த காயினுடைய மருத்துவ குணங்கள், அதனுடைய பயன்பாட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அதலக்காய் வந்து பாகற்காய் குடும்பத்தை சேர்ந்ததுங்க. பேச்சு வழக்கில் அதலக்காய் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. இது கோவக்காயை போல் கண்மாய் கரைகளில், வேலி ஓரங்களில் வளரக்கூடிய கொடி வகையை சேர்ந்தது. இது பெரும்பாலும் கார்த்திகை மற்றும் மார்கழி மாதத்தில் வளரக்கூடிய, இந்த பருவத்தில் தான் இது வந்து வளரக்கூடிய காயங்க. இதை வத்தல் போட்டு வைத்தியத்துக்கு பயன்படுத்துவாங்க. மக்கள் நம்ம அதிகமானவர் வந்து பாதிக்கப்படும் பிரச்சனைகளில் ஒன்றா இருக்கிற நீரிழிவு நோய், இந்த நோய் வருவதற்கு முக்கிய காரணமே நமது உணவு முறைகள் தாங்க. நமது தமிழ் பாரம்பரியம் என்னைக்கு மறக்கப்பட்டதோ அன்னைக்கே பல நோய்கள் வந்துவிட்டது. மேலை நாட்டு உணவுகள், உணவு முறைகளை நாம் நாகரிகமாக எப்போ கருதினோமோ அன்றிலிருந்து பல நோய்கள் நம்ம வந்து அடிமையாகிவிட்டோம். அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் போக்கக்கூடிய அந்த நோய், அந்த உணவு முறைகள் தான் இப்போ வந்து சர்க்கரை வியாதிக்கு அடிப்படை காரணங்களாகவே இருக்கிறது இல்லைங்களா. உலகத்தில் இன்னைக்கு வந்து பலரையும் அடிமைப்படுத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிற நோய்களில் முதன்மையான நோய் இந்த நீரிழிவு நோயாக தாங்க இருக்குது. தற்போது இந்த பதிவில் இந்த அதலக்காயினுடைய மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்கலாம். மருத்துவ பயன்கள் அதலக்காயை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே விளையாத ஒரு காய்ங்க. ஆனால் இந்த காய் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் அதிகமாக கிடைக்குங்க. இந்த காயில் பல வகையான மருத்துவ குணங்கள் உள்ளதுங்க. இந்த காயில் துத்தநாகம், விட்டமின் சி, பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குதுங்க. இந்த காயை அதிகமாக மழைக்காலங்களில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய காயாக வந்து இருக்குது. இந்த காய் மூலிகை செடி கொடிகளில் ஒன்றாக வந்து கருதப்படுதுங்க. இதனுடைய விதைகள் எடுத்து நம்ம வச்சா கூட அது வளராதாங்க. ஏன்னா இது இந்த செடி மழைக்காலங்களில் தானாக வளரக்கூடியதுங்க. இவ்வளோ ஒரு அற்புத குணம் பாருங்கள். இதை விதை எடுத்து பதியம் போட்டு வச்சா கூட இதை வளர்க்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இறைவனால் படைக்கப்பட்டிருக்குதுங்க. இப்போது இந்த காயினுடைய ஒரு முக்கிய மருத்துவ குணங்கள், இது அந்த பகுதியிலெல்லாம் பெரும்பாலும், அதாவது நம்ம சொன்ன தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டத்திலெல்லாம் இந்த காய், இந்த அதலக்காயை பறித்து குழம்பு தான், பெரும்பாலும் காரக்குழம்பு மாதிரி தான் வச்சு சாப்பிட்றது வழக்கம். அது சுவையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சத்தும் தரக்கூடிய ஒரு காய் தான் இது. இப்போது இந்த நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இந்த அதலக்காயை உள்ளவர்களுக்கு இந்த அதலக்காய் வந்து ஒரு சிறந்த மருந்தாக கருதப்படுதுங்க. இதில் உள்ள சத்துக்கள் இரத்தத்தினுடைய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயினுடைய தாக்கத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக மஞ்சள் காமாலை நோய், மஞ்சள் காமாலை பிரச்சனை உள்ளவர்கள் அதலக்காயை ஒரு சிறந்த மருந்தாக கருதப்படுதுங்க. மஞ்சள் காமாலை நோய் உள்ளவர்கள் இந்த காயை தினந்தோறும் அவர்களுடைய உணவில் சேர்த்து கொண்டே வந்தாக மஞ்சள் காமாலை பிரச்சனை தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் எரிச்சல், இப்போது பெரும்பாலும் நிறைய அதிக உஷ்ணம் காரணமாக வந்து நிறைய பேருக்கு உடம்புல வந்து எரிச்சல் ஏற்படும் அந்த மாதிரி சூழ்நிலை. அது பெரும்பாலும் உஷ்ணமான ஏரியாக்கள், அதாவது தூத்துக்குடி இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் அதிகமாக வெப்பமான ஏரியாக்கள், இடங்கள், அந்த இடங்கள்லலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது வழக்கம்தான். அதனால தான் இது வந்து அங்கே விளையுதோ அப்படின்ற ஒரு இது இருக்குது நமக்கு. உடம்புடைய எரிச்சல் பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் தங்களது உணவில்
அந்த அதலக்காயை சேர்த்து வந்தால் உடல் எரிச்சனை உடல் எரிச்சல் அந்த பிரச்சனை வந்து தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமாக வந்து உடம்புல வயிற்றுக்குள்ளே இருக்கிற வயிற்றில் வந்து குடல் புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குடல் புழுக்கள் வந்து வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அதிகப்படியான அசிடிட்டி அல்ல உள்ளே இருக்கிற உறுப்புகளை வந்து கெடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பண்ணும். அந்த குடற்புழுக்கள் உள்ளவர்கள் இந்த காயை ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்தலாங்க. அதில் உள்ள சத்துக்கள் நமது வயிற்று பிரச்சனை தீர்ப்பதில் மிக முக்கியமான பங்கை வந்து வகிக்குதுங்க. இது வயிற்றில் காணப்படும் கிருமிகளை அழிப்பதோடு குடற்புழு பிரச்சனைகளையும் சரி செய்கிறதுங்க. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான உணவாக சாப்பிடக்கூடிய அதலக்காய் வந்து இந்த மாதிரி மாவட்டங்களில் தான் கிடைக்கும்னு சொன்னோம். அதனுடைய செடி கொடிகள் எப்பயாவது எங்கேயாவது இங்கே பார்த்தீங்கன்னா அதை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க. இந்த அதலக்காய் வந்து பாகற்காயை எப்படி வந்து பொரியல் மற்றும் குழம்பு வச்சு சாப்பிட்றோமோ அப்படியே இதை சமைச்சு சாப்பிடலாம். இதனுடைய படங்கள் மற்றும் இதை வந்து நம்ம வீடியோவில் நம்ம காட்டிகிட்ருப்போம். இதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன சொல்ல முழுசாக சொல்லாதில்லைன்னா அதை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் ஒரு நல்ல மூலிகை பற்றி பார்ப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We'll be right back.